ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று பார்த்து ரசிக்க நானும் தம்பி செய்ய ஜெபிக்கும் போது கத்திரமையான வசத்தை காண்பித்தார். உபாகமூர் புஸ்தகம் 2:5-2 அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். யார் தேசத்தில் இசைவசனங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அது ஏசாவுக்கு அந்த இடம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. இசைவசனம் அவனோட பிள்ளைங்க தான், ஆனால் அவங்க இடத்த உங்களுக்கு தரமாட்டேன் என்று சொல்லுகிறார். அவருடைய பாத யாத்திரையிலே அந்த எல்லையை கிராஸ் பண்ணும்போது சொல்கிறாரு, ஏசாவோட போர் செய்யாதுங்க, எச்சரிக்கையாக இருங்க, அவங்க லேண்டில் ஒரு அடி கூட உங்களுக்கு நான் தரமாட்டேன். அது என்ன அர்த்தம்னா, ஏசாவுக்குடைய இடம் அது, உனக்குன்னு உரியதை உனக்கு கொடுப்பார், இந்த இடத்து யார் காண்ட தர மாட்டேன். அர்த்தம் இன்னும் தெளிவாக சொல்லி, அவன் அப்போ அவனுக்கு கொடுக்கப்படும் உனக்கு நியமித்த ஆசீர்வாதம், உனக்குன்னு வைத்திருக்க நன்மைகள், உனக்கும் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை வேறு யாருக்கு தர மாட்டாரு, உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷப்படும். ஐயோ இந்த அவன் எடுத்துப்பானோ, ஐயோ அவனுக்கு போயிடுமா, ஆத்துமானுக்கு போயிடுமா, சோது போகாதே, தரிசனம் போயிடுமா, போகாது, உனக்குரியதை கத்தர் கொடுத்து சந்தோஷப்படும். பிரார்த்தனை செய்ய அன்பில் பரலோக அருமையான கால நேரத்தை எனக்கு ஏசாவுக்கு வைத்த இடத்தை கொடுத்தவரே, இசைவேஜருக்கு ஒரு அடி நில கூட தரமாட சொல்லி அவங்களோட போர் செய்யாது என்று சொன்னவரே, இப்பொழுது இந்த பிள்ளைக்கு வைத்திருக்கிற ஆயத்தை பெற்ற ஆசுர விலக சுதந்திரத்துக்குள்ள உதவி இவர்கள் அப்போ இவர் கொடுத்து மகிழ பண்ணும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் ஆசீர்வாதம் உங்களை தேடி, God bless you. Wow.